ஹாய் வணக்கம், நான் உங்கள் எஸ்எஸ் பேசுகிறேன். அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ, குண்டுமல்லி செடி கட்டிங் பண்ணதுக்கப்புறம் எந்த மருந்து அடித்தா அந்த குண்டுமல்லி செடி வந்து நல்லா வந்து துளிர் எடுக்கும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே குண்டுமல்லி செடியை வந்து கட்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பூ எடுக்க முடிஞ்சதுனே நம்ம செடி வந்து நிறைய வாடி இருக்குது அந்த மாதிரி வந்து நிறைய பேர் ஃபீல் பண்ணி வந்து தண்ணியை பாய்ப்பாங்க. அது நானும் செஞ்சது உண்டு. இருந்தாலும் நான் ஒரு சில விஷயங்களை வந்து கற்றுக்கினதுக்கு அப்புறம் உங்களிடம் வந்து ஷேர் பண்ணுறேன். பொதுவாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பூ அறுத்து முடிஞ்ச உடனே கட்டிங் பண்ணுவாங்க. செடியை வந்து கட்டிங் பண்ணிவிட்டு ஒரு 3 டேஸ் நல்லா வந்து காய வரும். அதாவது உங்களுக்கு இன்னைக்கு வந்து செடி வந்து நீங்கள் கட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு 3 டேஸ் இன்னிலிருந்து ஒரு 3 டேஸ் வந்து செடி வந்து டோட்டலாக காஞ்சிடணும். அதே போல் வந்து உங்களுக்கு பூ வரத்துக்கு வந்து ஒரே லெவலாக கட் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயம். பாதி இன்றைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் கட் பண்ணுவாங்க, பாதி விட்டுட்டு அடுத்த நாளே ஒரு 2 நாள் கழித்து கட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கட் பண்ணிங்க அப்படின்னா விட்டு விட்டு தான் பூ வந்து மாறி மாறி தான் உங்களுக்கு வரும், ஒரே லெவலாக வந்து உங்களுக்கு வராது. அதனால் தயவு செய்து வந்து கட்டிங் பண்ணும்போது ஒரு நாள் இன்றைக்கி கட் பண்ணிங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோவும் ஒரே நாளில் வந்து கட் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த மாதிரி தான் சொல்லுவேன். அதனால் வந்து நீங்கள் கட்டிங் பண்ணி ஒரு 3 நாள் வந்து கண்டிப்பாக வந்து வெயிலில் வந்து காயணும். சன்லைட்டில் இருந்தால் மட்டும்தான் மேலே இருக்கிற அந்த அரும்புகள்லாம் வந்து டோட்டலாக நீங்கள் கட் பண்ண இடத்துல வந்து டோட்டலாக வந்து காய்ச்சிருக்கோம். அதனால் நீங்கள் வந்து நல்லா காய விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து தண்ணி பாய்க்கலாம். ஓகே, அடுத்த வந்து 3 நாள் வந்து 3 டேஸ் வந்து நம்ம காய விட்டாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அடுத்து வந்து நம்ம வந்து மருந்து கண்டிப்பாக ஸ்ப்ரே பண்ணி தான் ஆகணும். அதனால் ஃபஸ்ட்டில் வந்து நீங்கள் வந்து செடியை வந்து என்ன பண்ணணும், நீரோட்டம் வந்து நம்ம செடிக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கணும். உடனே வந்து ஒரு 3 டேஸ் அல்லது 4 டேஸில் வந்து நல்ல நீரோட்டம் கிடைக்கிற மாதிரி தண்ணி பாய்ச்சலாம். உடனே அடுத்த நாள், 1 நாள் விட்டு அடுத்த நாள் வந்து நம்ம கண்டிப்பாக ஒரு மருந்தை வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணி தான் ஆகணும். அது என்ன மருந்துன்னு கேட்குறீங்களா? பொதுவாகவே நம்ம ரொம்ப அதிகமானலாம் நம்ம வந்து குண்டுமல்லி செடிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தேவையில்லை. சில விஷயங்களை வந்து நம்ம தெளிவாகவே சொல்லலாம். என்ன அப்படின்னா, துளிர் வரணும் அப்படின்னா சல்ஃபர் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பாங்க. நிறைய மாமரத்துக்கு சல்ஃபர் எடுப்பாங்க. மேக்ஸிமம் நிறைய செடிங்களுக்கு வந்து இந்த சல்ஃபர் எதுக்காக இருக்குன்னா, நல்ல ஒரு செடிக்கு வந்து ஹீட் கொடுக்குற அந்த சல்ஃபர் வந்து கொடுப்பாங்க. ஹீட் கொடுத்துச்சு அப்படின்னா அந்த மாமரத்துக்கெல்லாம் கூட வந்து இதை வந்து மிக்ஸ் பண்ணி அடிப்பாங்க. இதை வந்து அப்படி அடித்தாங்க அப்படின்னா நல்ல ஒரு பூ வந்து வெளியாகும் அப்படின்றதுக்காக இந்த சல்ஃபர் வந்து பயன்படுத்துவாங்க. அந்த மாதிரி சல்ஃபர், அதே போல் வந்து குண்டுமல்லி செடிக்கு செம்மறையான மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க இந்த எக்கோடெக்ஸ் மருந்து தான். எக்கோடெக்ஸ் வந்து நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா எக்கோடெக்ஸ் சல்ஃபர், அதே போல் இந்த பார்வடி, இது 3 வந்து ரொம்ப ரொம்ப ரிசல்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் குண்டுமல்லி செடியை பொறுத்தளவுக்கு. அதனால் குண்டுமல்லி செடின்னு எடுத்துக்கிங்கன்னா ஃபஸ்ட்டு துளிர் எடுக்கிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து சல்ஃபர், அதுக்கப்புறம் எக்கோடெக்ஸ், அதுக்கப்புறமா நீங்கள் இது கூட வந்து ஏதாவது ஒரு பவுடர் சேர்த்துக்கலாம். ஆண்ட்ராய்டு சேர்த்துக்கலாம், இல்லை இண்டோஃபில் சேர்த்துக்கலாம், ஏதாவது ஒரு வளர்ச்சி பவுடரை வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்கள் ஏரியாவில் எந்த பவுடர் கிடைக்குதோ அந்த பவுடரையும் சேர்த்து பயன்படுத்தி மருந்து ஸ்ப்ரே பண்ணுங்கள். மருந்து ஸ்ப்ரே பண்ணது உடனே ஒரு, ஆனால் முக்கியமாக வந்து நம்ம பார்த்துக்கிறது இந்த மருந்து ஸ்ப்ரே பண்ண நேரத்தில் மழையோ இதோ எதுவும் இருக்கக்கூடாது. செடிக்கு வந்து அப்போ தான் வந்து அந்த மருந்து வந்து இலைகளில் பட்டு கண்டிப்பாக செடிக்கு வந்து போயிட்டு சேரும். அதனால் ஒரு 1 வீக்கில் உங்களுடைய செடி வந்து அரும்புகளை பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமிக்கக்கூடிய அளவுக்கு வந்து செடியினுடைய அரும்புகள் வந்து டோட்டலாக அப்படியே டபுள் டபுள் அரும்புகள் நீங்கள் கட் பண்ணிக்கலாம், டபுள் டபுள் அரும்புகள் வந்திருக்கும். அந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கடுத்து நீங்கள் விட்டு விட்டு தண்ணி வந்து கட்டலாம். ஒரு வாரத்துக்கு ஒரு தண்ணி கட்டினா போதுமானது, ரொம்ப தண்ணி கட்டணும்னு அவசியமே கிடையாது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகே, அது அதனால் முடிந்த அளவுக்கு வந்து இந்த மருந்து பயன்படுத்தினீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்சவர்களையும் நான் பயன்படுத்தினவர்களையும் ரொம்ப நல்லாயிருக்கு. ஓகே, அடுத்து ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்க முறை உங்களுடைய மருந்து விடைபெறுவது உங்களை எஸ் எஸ். நன்றி, வணக்கம்.